பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம எப்படி ஸ்கைப் ஃப்ரம் பாலா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூணாவது டி20 மேட்ச் சும்மா ரெண்டு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டாஸ் வின் ஆஸ்திரேலியா பவுலிங் சூஸ் பண்ண ஹலோ ஐ எம் மேத்யூ ஓடு சரி அப்படியே ரெண்டு வரி பாடு புரியல சரி இல்லைனா ஆடு என்ன சொல்றீங்க நீங்க அப்ப போய வாய முட்டு சும்மா வந்துட்டாங்க நம்ம மேத்யூ ஓடாமல அப்படின்னு சொல்லி எஸ்கே என்ன ஆகாயம் அண்ட் பாய்ஸ் கலாய்ச்சி அனுச்சு விட முகேஷ்குமார் அவர்கள் வெளியே போயிட்டு அவருக்கு பதிலாக கோயில் பிரசாதத்துக்கு கூட பம்பனி கொடுக்கறதுக்காக வந்திருக்காப்ல ஆவாஸ் அஞ்சிங் என அன்பு நினைக்கப்படும் ஆவேஸ் கான் ரெண்டு டீமுடைய பிளேயிங்ல அவனை காட்டி முடிச்சு எசக்கு பெசக்கு ஜெயிச்சுவாது நம்முடைய ஜெய்க்வாடு என்னும் கெய்க்வாடு ரெண்டு பேரும் ஓப்பனிங்கிறங்க ரிச்சர்டு பையன் வந்துட்டு முதல் ஒவ்வொரு ஓடி வந்து போடுறாரு மூணு பால் கம்முன்னு நின்று நாலாவது பாலில் நுறுக்குன்னு அடிக்கிறாப்புல நம்முடைய எசக்கு பெசக்கு ஃபோர் போகுது அடுத்து ஆறாவது பந்தில் வந்து நம்முடைய ஜெய்க்வாடு என்னும் கெய்க்வாடு ஒரு ஃபோரை போடுறாப்புல முதல் ஓவர்லேயே பத்து ரன் கிடைச்சிச்சு வெரி குட் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பதினாலாக அது முடியுது இந்த ரெண்டாவது ஓவரை போடுறவர் தான் பேரன் யாருடைய பேரன் யாரோ ஒருத்தருடைய பேரன் இந்த பேரன் அவர்கள் வந்து எடுத்தோடனே ஒரு விக்கெட் எடுத்து எசக்கு பெசக்கு ஜெயிச்சோட வெளியே அனுப்பிடுறாரு கிசான் ஜாமு உள்ளே வராப்புல ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு பிறகு சுற்றி இருந்த இவர் டக் அவுட் ஆகிட்டு கிளம்பிடுறாரு ரெண்டு விக்கெட் போயிச்சு 27 ரனுக்கு இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படி எஸ்கே என்னும் ஆகாயமும் ஜெய்க்வாடு என்னும் கெய்க்வாடு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ஒன்பது பாலா சும்மாவே இருந்து ஏட்டா என் பேர் ஆகாயன்னு வச்சுங்க நான் அடிக்கிற ஒரு பாலை இன்றைக்கி ஆகாயத்துக்கு போலையே ஏன் அப்படின்னு யோசிச்சு இந்த ஆகாயம் ஒரு வழியாக ஒரு சிக்ஸை போட்டு ஆப்பாடா வந்துட்டேட்டா ஃபார்முக்குறான் இனி அவனாக இருந்தாலும் அவங்க புழக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி எஸ்கேவை முடிவு பண்ணேன் சும்மா சுற்றி இருந்த ஜெய்க்வாடு என்னும் கெய்க்வாடு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படி 22 பாலுக்கு 22 இருக்கும்போது எஸ்கே என்னும் ஆகாயம் 39 அவுட் ஆகிட்டு வெளியே கிளம்புறாரு இப்போ ஆதித்யவர்மாவின் அத்தை மகன் திலக்வர்மா உள்ள வராப்புல தாளிக்கிறதுக்கு தேவை கருவேப்பில் எனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி பவுலர்ஸை உரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் பேட்ஸ்மேன் இந்த பக்கமாவது பரவாயில்ல ஆதித்யவர்மாவின் அத்தை மகன் மனசாட்சி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி அடிக்கிறாப்புல ஆனால் ஜெய்க்வாடு 34 பாலில் தன்னுடைய அரை செஞ்சுரியை போட்டவர் அங்கிருந்து வண்டியை எங்கேயோ எத்துன்னு போகிறாப்புல கிரிட்டு 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 கிரிட்டுன்னு அவர் போட்டு அடிக்கிற அடிக்கல டேய் வண்டியில் மொத்தமே 6 கியர் தானா இருக்கு நீ என்னடா 9வது கியர்லாம் போட்டு அடிச்சுக்கிருக்கு அண்ணே அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே கியர் பாக்ஸை கையோட கலட்டி கூட பாட்டிச்சுக்கிருப்பேன் அந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு பொழக்கிற புலையில பாதி பேருக்கு ஹீரோ குழந்தை நடுங்கி போயிருச்சு எஸ் ஆமாம் 45 பந்துகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 77 இருந்து இவர் ஒரு சிக்ஸை போட்டு 46 பாலில் 83 ஆறாப்பில் இந்த 18வது ஓவரில் அடித்த அடியை இன்னும் 18 வருஷத்துக்கு அந்த பவுலர் மறக்கவே மாட்டார்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸி என்னும் டாக்ஸி அவர்கள் 19வது ஓவரை போட உள்ளே இறங்கி வராப்பில் என்னே 20வது ஓவர் என்னே என்னை நீங்கள் அடிக்க மாட்டீங்கள உன்னைய தாண்டா இன்னைக்கு அடிப்பேன் அப்படின்னு டாக்ஸியை போட்டு அடி அடின்னு புலகிறாப்புல நம்மளுடைய ஜெய்க்வாடு என்னும் கெய்க்வாடு 52 பந்துகளில் தன்னுடைய செஞ்சுரியை போட்ட நம்மளுடைய ஜெய்க்வாடு என்னும் கெய்க்வாடு என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா அவனை பாராட்டி கோச்செலாம் எந்திரிச்சு நின்று அப்படின்னு பட்டையாக கலப்பி விசில் அடிக்கும் போது 6-4 நோ பால் அப்புறம் சிங்கிள் சிங்கிள் ஒயிடு முடிச்சு திரும்ப ஒரு சிக்ஸ் திரும்ப ஒரு சிக்ஸ்னு சொல்லி போட்டு வெளுத்து வாங்கினாப்புல லாஸ்ட் பால்லையும் ஒரு 4 ஜெய்க்வாடு 57 பாலில் 123 ரன் அடிச்சுதான் சூறாவளி காத்து செம்ம கானலுக்கிற நீ கொஞ்சம் சாத்து அப்படிங்கிற மாதிரி இந்திய அணியுடைய ரசிகர்கள்லாம் வந்துட்டு செம்மையா கலாய்கிறத பார்த்து காண்டாயிட்டாங்க நம்முடைய ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் 222-3 இந்திய அணி முடிச்சு வைக்கிறாங்க சேசிங் ஆரம்பிக்குது அவன் யாரிடி டிராவிஸ் மண்டை ரெண்டு பேரும் ஓப்பனிங்கிறாங்க பேரை பாரு அவன் யாரிடி இவன் யாரிடி அவன் முதல் அவுட் ஆகடா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அர்ச்சு ஆடம்பர்கள் தன்னுடைய முதல் ஓவரை போட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறான் ஆனால் ஃபர்ஸ்ட் பால்லே அவங்க ஃபோரை போட்டுறாங்க கோயில் பிரசாத உள்ள வந்து என்னையெல்லாம் அடிக்க மாட்டாங்க நீ நல்லா நல்ல பந்து வீச்சோட தெரியாது யாதவே தில்ஷானே இந்த மாதிரிலாம் புழுக்கு புழுக்குனு அந்த பக்கம் திருப்பி ஆடுற ஷாட் தான் ஜோர்வுட் ஷாட் கமான் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டு விடுறாப்புல இவர் கிண்டு விடுற கிண்டில் கொஞ்ச நேரம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிராவிஸ் மண்டை அவர்கள் 17 பந்துகளில் 35 இருக்கும்போது அவர் அவுட் ஆகிட்டாப்புல கேட்சை கொடுத்துனு வெளியே கிளம்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஓ மை காட் அடுத்து உள்ள வந்தவர் தான் மேக்ஸாண்டி மேக்ஸாண்டி உள்ளே வந்த கொஞ்சம் நேரத்திலேயே பயமுட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல அண்ணே நீ என்ன வேணால் பண்ணு இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாத உனையை பார்த்தாலே லைட்டாக டர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹல்க் ஸ்டாயினிஸ் வர கூட சேர்ந்துட்டாப்புல ஐயோ நீங்கள் ஒவ்வொருத்தர் இருந்தாலே ஓரளவுக்கு அடிப்பாங்க ரெண்டு பேர் இருந்தால் ஓரளவுக்கு அடிப்பாங்கடா அப்படின்னு உண்மையாகவே வந்து
செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரெண்டு பேரும் பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அற்புதமான ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. கிசான் ஜாம் ஸ்டம்புக்கு அந்த பக்கம் போய் என்னடா இந்த பக்கம் விடுறீங்க ஏன்டா அப்படிங்கிற, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்து நிற்க வேண்டியதான அதுக்குள்ளே அப்படின்னு அவரை திட்ட வந்து இந்த கன்ஃபியூஷனில் ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னு கிடைக்காம விட்டுருச்சு. அடுத்து வந்து எப்படியோ தட்டி தருமாறு நம்மளுடைய ஆவாஸ் அஞ்சிங்க இவர் அவர் யாரை நம்பினாலும் அக்சர் நம் சிக்ஸர் தான் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அவருடைய விக்கெட் எடுத்து கொடுக்குறாப்ல. அடுத்து உள்ளே வந்திருக்கவர் சிங்கப்பூர் சென்ட் அன்பு நினைக்கப்படும் டிம் டேவிட். இவர் உள்ளே வந்து நிற்க 22 balls 42 அடித்து நம்மளுடைய மேக்ஸி டாக்ஸி அவர்கள் இந்த பக்கம் நின்று சூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் நிற்கிறாரு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் சென்ட் அவுட்டு, மேத்யூ ஓடு உள்ளே அந்த டைம் ஆப்பில் மேத்யூ ஓடு பெரியும் இங்கே பதிலுக்கு என்ன பஞ்சு பிசியும் தெரியும் தயவுச்சு கம்முனு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது ரிக்வயர்ட் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஈக்குவல் ஆகிட்டே ஈஸி ஆகிட்டே வருது. அடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்திலே நம்மளாம் சுற்றின்னு இருக்க மேக்ஸி டாக்ஸி அவர்கள் போட்டு போல போலன்னு புழக்க ஆரம்பிக்கிறார். ஒரு அற்புதமான கேட்ச் வருது எஸ்கேவே ஆகாய அதை கீழே போட்டுறாப்ல ஆகாயம் அப்படின்னு சொல்லி உண்மையாக ஆகாய கீழே போட்டு கேட்சில் வந்து அதை விட ஒரு பெரிய டென்ஷன், அதை பிடிச்சிருந்தா கூட மேட்ச் மாறிந்துருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அக்சர் எனும் சிக்ஸர் அவர்கள் தன்னுடைய 19th ஓவரை போடுறாப்ல, ஐ மீன் மேட்சோட 19th ஓவர் 6-4-4-4-6 பறக்குது 22 runs அந்த ஓவரில் அதிலே முடிஞ்சு போச்சு. இன்னும் 7 balls 25 அடிக்கணும் எங்கத்த 6 balls 21 எங்கத்த அப்படிங்கிற மாதிரி இந்த லாஸ்ட் ஓவர் 21 runs மேக்ஸி டாக்ஸி அவர்கள் 6-4-4-4-4 சொல்லி முடிச்சு அடித்து ஜெயிச்சு இந்திய அணிக்கிட்டு பவு பவு பவுச்சுக்கு பவு பவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இந்திய அணி தோத்து போயிச்சு. ஆஸ்திரேலியா வந்த 3rd T20 இன்டர்நேஷனல் மேட்ச் 4th T20 மேட்ச் நான் வந்து பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு திங்கள் போல. ஓகே பாய்.